ஹலோ நமஸ்தே, திஸ் இஸ் தீபு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பூவரசி இலை அடை, அதாவது பூவரசி இலை அப்பம், இல்லைனா பூவரசி இலை கொழுக்கட்டை அப்படின்னு என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக பூவரசி இலை வேணும். இந்த பூவரசி இலையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸ்கின் டிசீஸ்க்கு நல்லதுன்னு வாங்க, வயிறு வலி இந்த மாதிரி வார்ம்ஸ்னால இருக்க பிரச்சனை, வயிறில் வர்றது இந்த மாதிரி இதுக்கு நிறைய இருக்கு. கூகுளில் போய் பார்த்தா நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது, பார்த்தா தெரியும் என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது. ஸோ நான் வந்து இலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதுக்கு ஹெல்த்தி ஸ்நாக்னால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டேஸ்ட்டுக்காக வந்து தேங்காய் வேணும், அப்புறம் இந்த கோதுமை மாவு போடுறதுக்கு உப்பு வேணும், தண்ணி வேணும். இது வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு வேணும். எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லிக்கலாம். இதை நீங்கள் டிஃபனாக கூட எடுத்துக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணி வந்து நார்மல் வாட்டர் தான், ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம கொழுக்கட்டை பதம் அந்த மாதிரி இல்லை, இது வந்து நான் அந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள். அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பசைகிறத விட கொஞ்சம் கூட லூஸாக வேணும். பாருங்கள், நான் காட்டுறேன். கொஞ்சம் தண்ணி ஆனால் பார்த்து ஊற்றுங்க. அது இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு கரெக்டு. இதை போட்டு நம்ம இலையில தேய்ச்சி தான் எடுக்க போகிறோம். ஃப்ளாட் பண்ணி எடுத்து தேங்காய் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இதுதான் ரொம்ப சிம்பிள். ஆனால் ஒன்று, இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி வைக்கணும். மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். அது பாருங்கள், இலை வந்து நம்மளுக்கு கழுகி எடுத்தால் கொஞ்சம் கூட ஹைஜீனாக இருக்கும். ஸோ நான் வந்து கழுகி எடுத்துக்கேன். ஏன்னா ரோட் சைட்லலாம் இருக்கிறது கண்டிப்பாக டஸ்ட்டு பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கழுகிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த தண்டையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போது தேய்ச்சி எடுக்கலாம். இந்த மாவை வந்து அதில் ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க சைடில், ஏன்னா அதை போட்டு தான் நம்ம ஃப்ளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இலையை எடுத்து வச்சாச்சு. அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை வந்து கையை வந்து தண்ணியில் டிப் பண்ணிட்டு கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் திருப்பி தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். ரெண்டு வாட்டி தொட்டால் நல்லா சூப்பராக வரும். மீன்ஸ் தண்ணியில் ரெண்டு வாட்டி நீங்கள் தொட்டுட்டு இது மாதிரி பண்ணும்போது நல்லா சூப்பராக நம்மளுக்கு தேய்ச்சி வரும். இந்த மாதிரி ஒட்டாது கையில், பார்த்தாலே தெரியுது பாருங்கள், என்னோடய கையில் ஒட்டலை, ஏன்னா தண்ணி போட்டிருக்கனால ஒட்டாது. இந்த இலையோட ஷேப்லேயே நம்ம வந்து நல்லா இதை ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த தேங்காய் கூட உங்களுக்கு இனிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சுகரோ இல்லைனா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து ப்ரௌன் சுகரோ இல்லைனா வெல்லமோ சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் கூட. நான் வந்து வெறும் தேங்காய் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அது ஆப்ஷன், நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். வெறும் தேங்காய் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் வந்து சுகரோ ப்ரௌன் சுகரோ இல்லைனா வெல்லமோ சேர்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. இந்த தேங்காய் கூட அதே அப்படி திருகி லைட்டாக வச்சுருந்தோம், அதையும் லைட்டாக அப்படி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் தான் இது. சிம்பிள் மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஐட்டம். ஏன்னா இந்த பூவரசி இலை நம்ம இந்த மாதிரி இதில் தேய்ச்சி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுனால அந்த இலையோட எல்லா குணங்களும் நம்மளுக்கு அந்த இந்த அடையில், அதாவது இந்த அப்பத்தில் நம்மளுக்கு வருது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக இந்த இலை கிடச்சிச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சென்னையிலலாம் ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் சில இடங்கள்லாம் இருக்கும் இது. கிடச்சிதுன்னா நீங்கள் ஒரு 10 இலை கிடச்சா கூட போதும், இந்த மாதிரி பண்ணால் சூப்பர். ஆள் கொண்டுன்னு சாப்பிட்டா கூட ஓகே. இதை பாருங்கள், எல்லாமே நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இட்லி பண்ணுற தட்டோ இல்லைனா நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா அதோ ஏதோ ஒன்று நம்ம வந்து கீழே தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து இட்லி குண்டாவில் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். கீழே தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டு வச்சுருக்கேன். கீழே உள்ளது மட்டும்தான் வச்சுருக்கேன், மேலே உள்ளது வைக்கல. ஸோ அதில் வந்து இந்த சைடில் இருக்க அந்த ஹோல்ஸ் கொஞ்சம் தெரியணும், ஏன்னா அதுலேருந்து தானே ஸ்டீம் வரும். ஸோ அது வந்து கவர் ஆகிற மாதிரி வைக்க வேண்டாம். அது ஒன்று ரெண்டு ஹோலாவது நம்மளுக்கு தெரியறது மாதிரி நம்ம வச்சுட்டு ஃபுல்லாக வச்சாச்சு பாருங்கள். பார்த்தா வந்து அங்கங்கே எனக்கு வந்து ஹோல் கண்டிப்பாக தெரியுது. இதை என்ன பண்ணணுன்னா, நம்ம மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸு நம்ம வந்து இதை வேக வச்சு எடுக்க போகிறோம்.
அது வந்து 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கும்போதே தெரியும், இலையோட கலரெல்லாம் மாறி இருக்கும் பாருங்கள். இலையோட கலர் அந்த க்ரீன் கலர்லாம் மாறி ஒரு மாதிரி ஷேடு வந்துச்சு. ஸோ இந்த டைம் நம்மளுக்கு பார்த்து அந்த கோதுமையோட கலர் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்க. கொழுக்கட்டையோ அடையோ அப்பமோ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் பாருங்கள். சூப்பராக அந்த இலையோட ஷேப் கிடச்சிருக்கு. இது வந்து ஈவினிங்னால நான் வந்து நல்லா சூப்பராக டீ கூட சாப்பிட போகிறேன். டீ வந்தாச்சு, இது பாருங்க பிரித்து பார்த்தா நல்லா சூப்பராக ஆவி பறக்குது. தேங்காய், அந்த தேங்காயோட சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த் பெனிஃபிட் நிறைஞ்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.